வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த வித்திய பரிகாரங்களை சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வர்றோம் என்னுடைய பரிகார முறை என்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு பரிகார முறை இது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ ரெகுலராக என்கிட்ட அவங்க வரக்கூடிய கிளைண்ட் அவங்க அவங்களுடைய ஹாரஸ்கோப்பு இந்த ஹாரஸ்கோப் ரெகுலராக வருவாங்க அவங்க கோவையில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் போடலை ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் அந்த ஜாதகம் பார்க்குறேன் அப்போ பார்க்கும் பொழுது வெளியில் சனி வக்ரமாக இருக்கார் சனி வக்ரமாகி சனிக்கு மூணாம் பார்வை உண்டு அப்போ சனி பகவான் வந்து ஒன்று இருந்து ஒன்று ரெண்டு மூணாம் பார்வையாக இந்த வீட்டை பார்ப்பார் வக்ரம் இல்லைன்னா இந்த வீட்டை பார்ப்பார் ஒன்று ரெண்டு மூணு ஆயாச்சுன்னா அவர் பின்னாடி ஊடி இந்த இடத்த பார்ப்பார் அது மாதிரி நிகழ்காலத்தில் ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கார் அப்போ அந்த ராகு பகவான் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ராகு பகவான் உட்கார்ந்த இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை இயக்குவார் ஏழாம் இடத்தை இயக்குவார் ஒன்பதாம் இடத்தை இயக்குவார் நின்ற இடம் ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை இயக்குவார் அப்போ நான் என்ன அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக வர்றவங்க அதாவது ஃபஸ்ட்டு டைம் வர்றவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் நடந்தது நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட நிறையா பேசியிருக்கேன் அடிக்கடி வந்த உடனே ஜாதகத்தை பார்க்கணுன்னாங்க சரி உக்காந்தாச்சு ப நான் எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக வழக்கமாக சொல்கிற முறையில் ஆரம்பிச்சோன்னே ஐயா அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கீங்க இப்போ ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கேன் அந்த பிரச்சனை நடக்கக்கூடாது காரியமும் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி குழந்தையினுடைய ஏதாவது எஜுகேஷன் படிப்புக்காக எதாவது அப்ராடு ட்ரிப்பு போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் குழந்தையினுடைய எஜுகேஷன் ட்ரிப்புக்காக ஒரு அப்ராடு யூகே போகிறதுக்காக ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் எங்கள் மாமியார் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க எங்கள் மாமியார் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அதாவது குழந்தையினுடைய பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க நாங்கள் போன நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும் எங்கள் ஹஸ்பண்டு மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்காரு ஸோ அப்புறம் என்னுடைய பிரதர்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க ஆல்ரெடி எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் போனால் இந்த ஒரு மாதம் இந்த ரெண்டு ஒரு மாதத்துக்குள்ளக்க அந்த ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது எஜுகேஷனல் சம்மந்தமாக அப்ராடில் அது முடிச்சு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது அவங்க அவங்களுடைய ஆயுளுக்கு எதுவும் பங்கு வந்துடக்கூடாது எங்களுக்கு பயமாக இருக்குது ஸோ போய் ஏதாவது சிக்கலாகிடுச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் வேஸ்ட் ஆயிரும் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் வாங்கணும்னு ஏற்கனவே சொல்லிகிட்டே அவங்க பாட்டி சீரியஸ் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அடிக்கடி சந்திக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஜோதிட ஆர்வம் கற்றுக்கணுங்கிறதுக்காக நாம் எப்படிலாம் பலன் சொல்கிறோம்னு மற்ற அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க அடிக்கடி வந்து மீட் பண்ணுறதுனால அம்மா இந்த மாதிரி இப்போ பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ட்ரிப்பும் போகணும் சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்போ நான் என்ன சொன்னேன்னா அஞ்சாம் இடங்கிறது பாட்டி அதை ஏற்கனவே சனி பார்க்குறாரு நிகழ்கால சனியும் பார்க்குறாரு ராகுவும் இயக்கிறாரு அஞ்சுங்கிறது குழந்தை அஞ்சுங்கிறது பாட்டி பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு பன்னெண்டுங்கிறது படிப்பு அஞ்சு பன்னெண்டுங்கிறது படிப்பு கூடையே ரெண்டு கூடைய சந்திரன் அங்கே துலாத்தில் இருக்கார் அவங்க ஜாதகத்தில் அப்போ சனி சந்திரன் வேற பார்க்குது அது புணர்ப்பு தோஷம் ராகு வேற வந்து சொல்ல அஞ்சாம் அதிபதி சுக்கரனையும் நீசமான சூரியனையும் சந்திரனையும் இந்த ராகு இயக்கிக்கிட்டு இருக்கார் கரும செலவு வரக்கூடிய நேரம் அவங்களுக்கு அப்படி இவங்க படிக்க போய் அந்த அவங்க இறந்துட்டாங்கன்னா ஸோ அவங்களோட எல்லாமே வேஸ்ட் ஆயிரு மணி வேஸ்ட்டு அந்த பெண்ணுடைய படிப்பு வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏதாவது இப்போ நடந்துடக்கூடாது ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்போ நான் சொன்னேன் சந்திரங்கிறது மாற்றம் அஞ்சுங்கிறது பாட்டி பன்னெண்டுங்கிறது படுக்கை அறை அவங்க படுத்துருக்கிற அறையை மாற்றுங்க அவங்களுக்கு ஒன்றும் வராது இதுதான் நான் சொன்ன பரிகாரம் அவங்களுக்கு சாக்கு சார் அது எப்படி சார் படுத்திருக்க இடத்த பார்த்தோன்னா சரியாகும் சந்திரங்கிறது மாற்றம் எட்டு சனி பார்க்குறாரு நீச்சமாகி பார்க்குறாரு சூரியனும் நீசம் ஸோ இப்போ கண்டிஷன் கிரிட்டிக்கல் மோசம் நிகழ்கால சனியும் வக்கரம் ஆகி பார்க்குறாரு ஸோ வக்ரம் பெற்ற சனி என்ன பண்ணும் அப்படின்னா வக்ரம்னா போயிட்டு திரும்ப வருதல்னு அர்த்தம் ஸோ அவங்க ட்ரிப்பு அதே குழப்பத்துலேயே இருக்காங்க அந்த தங்கி இருக்கிற இடத்த அவங்க படுத்துருக்கிற அறையை மாற்றுங்க கட்டில் மாற்றுங்க அவங்க படுத்துருக்கிற பெட்ஷீட்டு பெட்டு பில்லோ எல்லாத்தையும் மாற்றிடுங்க வேறு அறையில் அவங்கள படுக்க வைங்க ஸோ பக் பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள ரெகுலராக அந்த இடத்துல வந்து பார்த்துக்க சொல்லுங்கள் உங்கள் ட்ரிப்பு போயிட்டு வாங்க அவங்க மாட்டாங்க போங்க அப்படின்னு அதே மாதிரியே போய் ஒரே மாதத்தில் அவங்க ட்ரிப்பு முடித்து அவங்க ரிட்டன் வந்து ரொம்ப சந்தோஷமாகி சார் ரூமை மாற்றினோம் பாட்டி படுத்த படுக்கா இருந்தவங்க எந்திரிச்சிட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப படுத்த படுக்கையாக இருந்தாங்க இந்த ரூமெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க கொஞ்சம் நல்லா படுத்த படுக்கையாக யூரியன் இருந்தவங்க இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க என்ன சார் அது அதிசயமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க ஸோ என்னுடைய பரிகார முறை என்பது சற்றே வித்தியாசமான முறை ஸோ மீண்டும் உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்